மாறும் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். சாத்தியமானவற்றை மட்டும் சிந்தித்து வறுமை கல்லாமை ஆகியவற்றை ஒழிப்பதற்கு நாம் ஒன்றிணைத்து உழைப்போம் என்று பிரதமர் மோடிக்கு இம்ரான்கான் அழைப்பு விடுத்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டில் உள்ள சீக்கிய குருத்வாராவுக்கு செல்லும் கர்தார்பூர் பாதையை இன்று திறந்து வைத்த பிரதமர் மோடி இதற்காக உழைத்தமைக்காக இம்ரான்கானுக்கு நன்றி தெரிவித்தார். சீக்கியர்கள் புனித யாத்திரை செல்ல அமைக்கப்பட்ட பாதை முறைப்படி திறக்கப்பட்டதை ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவரது செய்தி தொடர்பாளர் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், கர்தார்பூர் வழித்தடம் என்னும் பெயரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே புதிய எல்லை வழி திறக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன். குருநானக்கின் 550வது பிறந்த தினத்தின் போது எல்லை தாண்டி கர்தார்பூர் செல்லும் யாத்திரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். புல்புல் புயல் காரணமாக ஒடிசாவில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. ஏராளமான மரங்கள் மின் கம்பங்கள் சாய்ந்து கிடக்கின்றன. புல்புல் புயல் இன்று கரையை கடப்பதால் கொல்கத்தா விமான நிலையத்தில் விமான சேவை நிறுத்தப்பட உள்ளது. 40 நாட்கள் தொடர்ந்து விசாரணை. உச்சநீதிமன்ற வரலாற்றில் தொடர்ந்து அதிக நாட்கள் விசாரிக்கப்பட்ட வழக்குகளில் அயோத்தி வழக்கு 2வது இடத்தில் உள்ளது. அயோத்தி நிலம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் அளித்துள்ள தீர்ப்பை நாட்டு மக்களுடன் இணைந்து முழு மனதுடன் வரவேற்கிறேன் என பாஜக மூத்த தலைவர் அத்வானி குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க வருமாறு பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி இன்று அழைப்பு விடுத்துள்ளார். அயோத்தி தீர்ப்புக்கு சன்னி வக்பு வாரியம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் எண்ணம் இல்லை என அந்த வாரியத்தின் தலைவர் கூறியுள்ளார். மேலும் அயோத்தி வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து தலைமை நீதிபதி அமர்வில் மேலும் 4 முக்கிய வழக்குகளில் இந்த வாரம் தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்குள் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படும் என விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தலைவர் விஷ்ணு சதாசிவ கோக்ஜே கூறியுள்ளார். மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் தலா ஒருவர் புல்புல் புயலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். புல்புல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜியிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். மேற்கு வங்காள மாநில கவர்னர் ஜெக்தீப் தன்கர் கொல்கத்தாவில் உள்ள ராஜ்பவனில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவரிடம் நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த அவர், நடிகர் ரஜினிகாந்தின் லட்சக்கணக்கான தீவிர ரசிகர்களில் நானும் ஒருவன். அவரது ஸ்டைல் நடிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். ரஜினிகாந்தை பிடிக்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். அவரது சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. சமீபத்தில் வெளியான அவரது படங்கள் உட்பட அனைத்து படங்களையும் நான் பார்த்துவிட்டேன். அவர் அரசியலுக்கு வர உள்ளதாக கேள்விப்பட்டேன். அவரது அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று என்னால் கணிக்க முடியாது. ஆனால் மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். முகமது நபிகளின் பிறந்த நாளான மிலாதி நபி திருநாளையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நபிகள் நாயகத்தின் எண்ணங்களான நல்லிணக்கம் மற்றும் இரக்க உணர்வு அதிகரிக்கட்டும், சமுதாயத்தில் அமைதி நிலவட்டும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில வாரங்களாக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வந்த மழையால் நேற்று 104.74 அடியாக இருந்த பவானி சாகர் அணை நள்ளிரவில் முழு கொள்ளளவான 105 அடியை எட்டியது. வேலூர் ஜெயிலில் 1 மாதத்திற்கு பிறகு நேற்று நளினி முருகன் சந்திப்பு நிகழ்ந்தது. சந்திப்பு முடிந்ததும் முருகன் மீண்டும் ஆண்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள பி புதுப்பட்டியில் கடந்த 1929ஆம் ஆண்டு திருவள்ளுவருக்கு கோவில் கட்டப்பட்டது. இங்குள்ள மூலவர் சன்னதியில் திருவள்ளுவர் சிலை அமைத்து தெய்வமாக கிராம மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். அயோத்தி வழக்கின் தீர்ப்பு மூலம் இந்து இஸ்லாமியர்களின் உறவு மேலும் வலுப்பெறும் என்று ஈரோட்டில் ஜி கே வாசன் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சினைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்வை கண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வே தீர்ப்பை வழங்கியுள்ள பின்னர் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்து தரப்பினரும் சமமான மத நல்லிணக்கத்துடன் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் எச்சரிக்கை உணர்வுடன் முன்னெடுத்து செல்வார்கள் என்று நம்புகிறேன் என்று அவர் கூறினார். அயோத்தி தீர்ப்பு மத நல்லிணக்கத்தை வளர்க்கட்டும், அனைவரும் மதிப்போம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். மதச்சார்பின்மை கோட்பாட்டை தான் இந்திய அரசியல் சாசனம் வலியுறுத்துகிறது என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு உள்ளது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசுமுறை பயணமாக நேற்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். அவருடன் அவரது மனைவி மற்றும் மகன் ரவீந்திரநாத் குமார் எம்பி, நிதித்துறை முதன்மை செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகளும் உடன் சென்றுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவின் சிகாகோ நகரை சென்றடைந்த ஓ பன்னீர்செல்வத்தை விமான நிலையத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் ஏராளமானோர் திரண்டு வந்து உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர். சிகாகோவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் சுதாகர் தலைமையில் உயர் அதிகாரிகளும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். நடிகர் பரத் ராதை என்னும் இந்தி படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார்.
பிரபுதேவா இயக்கும் இந்த படத்தில் சல்மான்கான் ஹீரோவாக நடித்து வருகிறார். ராதே படத்தில் நடிப்பதன் மூலம் சல்மான்கானுடன் நடிக்க வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் கனவு நினைவாகி இருப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார். நடிகர் அஜித்தின் அடுத்த படத்திற்கு வலிமை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அஜித் கதாநாயகனாக நடிக்க வினோத் டைரக்ட் செய்கிறார், போனி கபூர் தயாரிக்கிறார். தனது புது படத்தை பற்றி போனி கபூர் கூறுகையில், அஜித் வலிமை படத்திற்காக தன்னை தயார்படுத்தி வருகிறார். அவர் தயார் ஆனதும் வலிமை படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார். பொன்னியின் செல்வன் படத்தின் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. படப்பிடிப்பு தொடங்கப்படும் நாள் அன்றுதான் படக்குழுவினரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க படக்குழு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிகர் ஜெயம் ரவியின் மகன் ஆரவ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் ஏற்கனவே ஜெயம் ரவி நடித்த டிக் 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 படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 6ஆம் தேதி இந்தியன் 2 படப்பிடிப்பு தளத்தில் பாபி சிம்ஹா தன்னுடைய பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடிய படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இதன் மூலம் பாபி சிம்ஹாவும் இந்த படத்தில் நடிப்பது உறுதியானது. அவர் என்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பது தெரியாத நிலையில் போலீஸ் கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சங்கத்திற்கு தனி அதிகாரி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தனி அதிகாரி நியமிக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து தமிழக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் நடிகர் சங்க நிர்வாக பணிகளை கவனிக்க எந்த குழுவும் இல்லாததால் தனி அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் வழக்கில் தீர்ப்பு வரும் வரை அல்லது ஓராண்டு வரை தனி அதிகாரியை நியமித்திருக்கிறோம் என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.